புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி நகரில் உள்ள அனைத்து தெருக்களிலும் நடமாடும் கிருமி நாசினி தெளிக்கும் வாகனத்தின் துவக்க விழா நடைபெற்றது. உலகையே அச்சுறுத்தி கொண்டிருக்கும் கொடிய நோயான கொரோனா வைரஸ் தாக்குதலிலிருந்து மக்களை காப்பதற்கு மத்திய மாநில அரசுகள் மற்றும் பல்வேறு தொண்டு நிறுவனங்கள் முனைப்புடன் செயல்பட்டு வருகின்றன. அதன் ஒரு பகுதியாக அறந்தாங்கி நகராட்சியுடன் இணைந்து அறந்தை ரோட்டரி சங்கம் சார்பில் நகரின் நுழைவு பகுதியில் கிருமி நாசினி தெளிக்கும் நிலையம் திறந்துள்ளனர். மேலும் நகரில் உள்ள அனைத்து வீதிகளிலும் கிருமி நாசினி தெளிப்பதற்கு சுமார் 25,000 மதிப்பிலான புதிய இயந்திரத்தை அறந்தை ரோட்டரி சங்கத்தினர் மூலமாக நகராட்சி நிர்வாகத்தினரிடம் வழங்கி அனைத்து பகுதிகளிலும் கிருமி நாசினி தெளிப்பதற்கான ஏற்பாடு செய்திருந்தனர். இந்த வாகனத்தின் துவக்க விழாவில் ரோட்டரி சங்க தலைவர் தங்கதுரை முன்னிலையில் அறந்தாங்கி வட்டாட்சியர் சிவகுமார், அதிமுக நகர செயலாளர் ஆதி மோகனகுமார் ஆகியோர் துவக்கி வைத்தனர். நிகழ்ச்சியில் ஐடிகள் பள்ளி தாளாளர் கவிஞர் ஷேக் சுல்தான், ஆத்மா அறக்கட்டளை தலைவர் மதிவாணன், ரோட்டரி சங்க பொருளாளர் சரவணன், பட்டய தலைவர் முரளிதரன், முன்னாள் நகர்மன்ற உறுப்பினர் சக்தி, ரோட்டரி சங்க உறுப்பினர்கள் சுப்பிரமணியன், விஜயசுந்தர், செல்வம், செந்தில், தாமஸ் மற்றும் பலரும் கலந்து கொண்டனர். வந்துவிடக்கூடாது என்பதற்காக அறந்தாங்கி நகராட்சியும் அறந்தாங்கி ரோட்டரி கிளப்பும் இணைந்து மற்றும் அரசு அதிகாரிகள் எல்லாம் முழு வீச்சில் இரவு பகலாக தூங்காமல் இங்கே பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு உறுதுணையாக அறந்தை ரோட்டரி கிளப் சுமார் 20,000 மதிப்புள்ள மிகப்பெரிய கிருமி நாசினி இயந்திரத்தை நமது அறந்தாங்கி முனிசிபாலிட்டிக்கு நேற்று வழங்கி இன்று இருபுறமும் சாலையில் இருபுறமும் எல்லா கடைகளுக்கும் டோர்களிலும் கிருமிநாசினி தெளிக்கும் பணியை இன்று காலை நமது தாசில் அவர்கள் துவக்கி வைத்து மிகவும் சிறப்பாக அறந்தாங்கி நகராட்சி வருவாய்த்துறையினர் மற்றும் ஆர்டிஓ தாசில்தார் டிஎஸ்பி முனிசிபாலிட்டி ஆணையர் அனைவரும் இணைந்து மிக கூட்ட முயற்சியில் இந்த நோய் தொற்றாமல் மிகவும் சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகள். மிகவும் இதுபோன்று ஒரு 10 கிருமிநாசினி மிஷின்களை வாரி வழங்கிய நமது அறந்தாங்கி ரோட்டரி கிளப் மற்றும் வர்த்தக அனைவருக்குமே மிகுந்த பொதுமக்கள் எல்லாருக்கும் நன்றி. மாவட்ட ஆட்சியர் வருகிறார்கள். அதே மாதிரி வந்து நம்ம புதுக்கோட்டை மாவட்டத்தில் வந்து கொரோனா கண்டிப்பாக தாக்காது, ஏன்னா அந்த அளவில் வந்து முழு மிச்சம் வந்து எல்லா அதிகாரிகளும் பணிபுரிடாங்க, மக்களும் நல்ல ஒத்துழைப்பு தர்றாங்க. இந்த கொரோனா வந்து புதுக்கோட்டை மாவட்டம் வந்து கொரோனா இல்லாத மாவட்டமாக நிச்சயமாக வந்து அதிகாரிகளும் பொதுமக்களும் நல்ல ஒத்துழைப்பு தர்றாங்க. அது உறுதியாக வந்து கொரோனா இல்லாத மாவட்டமாக நாங்கள் வந்து கொண்டு வருவோம். பொதுமக்களும் ஒத்துழைப்பு கொடுக்குறாங்க. ரொம்ப நன்றி. நன்றி.